ஹாய் அபேபா, தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டு மூவர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறும் நிலையிலே இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது. வாக்குச்சாவடியை தாக்குவதற்காக தயார் நிலையில் இருந்த ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருந்த வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பாராளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் கடமையிலே பலரும் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட மூவர் உயிரிழந்த சோகமும் பதிவாகியுள்ளது. இன்று காலை தேர்தல் கடமையின் பொழுது சுபாஷ் என்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தேர்தல் கடமையிலே பாதுகாப்புக்கு இருந்த பொழுது உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பதிவாகியிருந்தது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றும் 34 வயதுகளுடைய சுபாஷே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். உரும்பராய் சைவ வித்யாலயத்திற்கு தேர்தல் கடமைகளுக்கு சென்ற நிலையிலே இன்று காலை இந்த உயிரிழப்பு பதிவாகியிருந்தது. அதன் பின்னர் தேர்தல் கடமைகளும் அங்கே பாதிப்படைந்திருந்தது. இவருடைய உயிரிழப்பிற்கு மாரடைப்பே காரணம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதே போன்று 57 வயதுகளுடைய நபர் ஒருவரும் தேர்தல் கடமையிலே ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருந்தார். கொபேகன பிரதேசத்திலே இந்த உயிரிழப்பு பதிவாகியிருந்தது. அதே போன்று கெஸ்பேவ பிரதேசத்திலே ஸ்ரீ சதகம்பிசோ வாக்களிப்பு நிலையத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட 48 வயதுகளுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்திருந்தார். அவர் நேற்று நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலையிலே உயிரிழந்திருந்தார். அவ்வாறு மூவர் தேர்தல் கடமைகளின் பொழுதும் தேர்தல் கடமைகளுக்காக பொறுப்பாக வழங்கப்பட்ட நிலையிலும் மூவர் உயிரிழந்த தகவல் பதிவாகியுள்ளது. இந்த மூவருமே மாரடைப்பு காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் குறிப்பிடுகின்றது. அதே போன்று வாக்குச்சாவடியை நோக்கி தாக்குதலை மேற்கொள்வதற்காக தயார் நிலையில் இருந்த லொரியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 119 கிடைத்த அவசர அழைப்பின் அடிப்படையிலே இந்த லொரி கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த லொரியிலே ஆயுதங்கள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. கைக்குண்டுகள், துப்பாக்கிகள், வால் துப்பாக்கி தோட்டாக்கள் என்பன இந்த லொரியிலே காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டு அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என கூறப்படுகின்றது. என்றாலும் இதன் பின்புலம் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளிக்கொணரப்படவில்லை. எனவே தேர்தல் காலங்களிலே பல முறைப்பாடுகளும் பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னிலையிலே இந்த லொரியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போன்று தேர்தல் கடமைகளில் ஈடுபட்ட மூவர் உயிரிழந்த சோகமும் பதிவாகியிருந்தது. இன்று இரவிலிருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் இம்முறை யார் யார் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.